வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. டிடிவி தினகரன் இன்னைய பேச்சு. டிடிவி தினகரன் என்னங்க அப்பப்போ பேசுகிறாரு, போறாரு வராரு. அமமுக நிறைய பேர் வர இவங்க எடப்பாடி பழனிசாமிகிட்ட சேர்ந்துட்டுருக்காங்க. என்னதாங்க நடக்குது? முக்கியமான ஆள்லாம் போகிறாங்க. இவர் யார் யாரெல்லாம் நம்பிட்டு இருந்தார் அவங்கெல்லாம் போகிறாங்களே, என்ன நடக்குது? ஏன்னா சில ஊரில் இப்போ மொத்தமாக அமமுகலேருந்து மொத்தமாக போகிறாங்க. உரத்த நாட்டில் இவர் சேகர் அவரை நிற்க வச்சு அவர் தான் வலிமையாக இருப்பார்னு சொன்னார். அவரே நிக்கி அதிமுகவுக்கு போயிட்டார். ஏன் டிடிவி தினகரன் ஆட்களை தக்க வைக்க முடியவில்லை? நல்லா தானே வந்துட்டு இருந்தார், ஏன் இந்த பின்னடைவு? திடீர்னு இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி ஓகே ஸ்டாலினை கம்பேர் பண்ணும்போது அப்படிங்கிறாரு. எல்லாரையும் பணம் கொடுத்து எடப்பாடி பழனிசாமி வாங்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு. இதற்கு பின்னால் என்ன? ஏன் டிடிவி தினகரன் திடீர்னு திராவிட மாடல் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு வந்து திமுகவுக்கு வந்து எப்படி சொல்கிறது தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. திமுகவை மிகப்பெரிய ஒரு டேமேஜ். எடப்பாடி பழனிசாமி லைட்டாக பேச வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா இவ்வளோ நாளாக எடப்பாடி பழனிசாமி குறி வச்சுட்டு இருந்தவர், அதுதான் பார்க்க போகிறோம். டிடிவி தினம் இன்றைய பேச்சு. எப்பயுமே எடப்பாடி பழனிசாமி வந்து நிறைய பேர் நிர்வாகிகளை வந்து வளைக்கிறதுக்கு பணம் கொடுக்குறாரு, அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டாரு, சசிகலா அவர்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு, அதிமுகவுக்கே துரோகம் பண்ணிட்டாரு. இவர் விரைவில் வெளியில் வேறு இடத்துல இருக்கக்கூடிய நாள் வெகு விரைவில் இல்லை. இப்படி நிறைய குடநாடு கொலை கொள்ளை வழக்கு, டெண்டர் ஊழல், அந்த ஊழல், இந்த ஊழல், தொடர்ந்து 4 வருஷம் ஆட்சியில் வந்து தமிழகத்தை சீரழித்து போயிட்டு விட்டார். அதிமுக கொடியும் அந்த கட்சி ஆஃபீஸும் இவர்கிட்ட இருக்குது. நம்பியார் கையில் அந்த கட்சியும் கொடியும் ஆஃபீஸ் இருந்தால் எப்படியோ அதே போல தான் டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து சொல்லிட்டு வந்தவர். முதல்ல சசிகலா அவர்களுக்கு துரோகம் பண்ணார், அப்புறம் ஓபிஎஸ்க்கு பண்ணார். இப்படி தொடர்ந்து டிடிவி தினகரன் பட்டவர்த்தனமாக ஒரு மன்னாரன் கம்பெனி மாதிரி ஒரு 4-5 பேரை வச்சுக்கிட்டு பணம் கொடுத்து எடப்பாடி பழனிசாமி இயக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்ன டிடிவி தினகரன் இன்றைக்கி அப்படி தான் சொல்கிறாரு. ஆனால் லைட்டாக சொல்கிறாரு. எப்படின்னா எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகளை விலைக்கு வாங்கிக்கிறார். ஆனாலும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஆட்சி வந்து முதலமைச்சர் ஸ்டாலினை விட ஓகே தான். ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமி ஓகே. இன்னொன்று, எங்கே இருக்கக்கூடியவர் திமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கிலேருந்து நிறையா இதுலேருந்து ஏன் கண்டுபிடிக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு, திராவிட மாடல் அப்படிங்கிறது, அதாவது திமுக அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து மிகப்பெரிய இருளில் இருக்குது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்கார். பிஜேபி பற்றி எதுவும் பேசலை. இது டிடிவி தினகரன் நிறைய பேர் சொல்ல தன்னோட இருப்பை காட்டிகிட்டு இருக்காரு, நிறைய பேர் வெளியில் போயிட்டுருக்காருன்னு சொன்னாலும் மறுபடி நம்ம சொல்கிறோம். அவருக்கும் இப்போ நிறையா நிர்வாகிகள் போனாலும் இழப்பு தான், ஆனாலும் அதையும் தாண்டி அவருக்குன்னு ஒரு ஒரு 1% கண்டிப்பாக இருக்குது. அவருடைய வார்த்தை ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில். ஏன்னா அதிமுகங்கிற பேனர் இருக்கிறதுனால தான் அதிமுகவில் இருக்க நிறைய பேருக்கு ஒரு மரியாதை. ஆனால் ஒரு தனிக்கட்சி ஆரம்பித்து இவ்வளோ நாள் நடத்துறதுங்கிறது சாதாரண விஷயமில் நடத்திட்டுருக்காரு. திமுகவை இவ்வளோ வேகமாக அவர் டேமேஜ் பண்ணும்போது எல்லாருக்கும் நமக்கு தெரியும், ஏற்கனவே பிஜேபியோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கா, பிஜேபியோட கூட்டணி தான் போயாகணும் அவர். அப்போ திமுகவோட கூட்டணி இல்லை, ஏன்னா திராவிடம் இந்த விஷயத்தை இவ்வளோ போல்டாக இருக்கிறார். இன்னொன்று, அவர் வந்து ஒரு கைத்தேர்ந்த அரசியல்வாதிங்கிறதுனால நாளை ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட்டணியில் இருக்கும்போது அந்த கூட்டணிக்கு ஒரு போக வேண்டியிருக்கும். அப்படிங்கும்போது இப்போவே எடப்பாடி பழனிசாமி ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி விட பரவாயில்ல, ஆனாலும் அவரை பற்றியான விஷயங்கள் இன்னும் அப்படியே இருக்குது. ஏன்னா இப்போ திடீர்னு பல்ட்டி அடித்தாருன்னா அது வேற மாதிரி போட்டுருவாங்க, வேறு மாதிரி சொல்லிட்டோம். டிடிவி தினகரனுக்கு நன்றாக பேச தெரியும், ரொம்ப தெளிவாக தான் பேசியிருக்காரு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ அவர் டிடிவி, அதாவது இந்த திமுக ஆட்சியை மிகவும் எதிர்ப்பதன் வாயிலாக ஜெயக்குமார் திமுக எதுக்குறாரு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அந்த அதிமுக எதுக்குது, ஓபிஎஸ் எதுக்குறாரு, இவங்க எதுக்குறாங்க, சசிகலா எதுக்குறாங்க, பிஜேபி எதுக்குது, மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு திமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை எதுக்கிறதுக்கு மொத்த கட்சிகளும் ஒன்றிணையும் போது இவர்கள் எல்லாரும் ஒன்றிணைவது காலத்தின் கட்டாயம் அப்படின்னு வெகுஜன அந்த அரசியலை கூர்ந்து நோக்கிறோம். நாங்கள் நம்மளும் அப்படி தான் நினைக்கிறோம். நான் டிடி தினகரனுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லை, அதிமுக வந்து டிடி தினகரன் கூட்டணி வைக்கக்கூடாது, பிஜேபி வந்து அவங்க கூட இருக்கு நீங்கள் கூட்டணி வைக்காதீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் எனக்கு கொடுக்குற சீட்டில் அவங்க கொடுத்தாங்கன்னு அவங்க என்ன பண்ண முடியும்? அதனால் ஏதோ ஒரு விஷயம்னா டிடிவி தினகரன் ரொம்ப நாள் பின்னாடி நடக்கக்கூடிய அரசியலை யோசித்து பேசக்கூடியவர். ஏன்னா அவர் 2-3 இடத்துல தவறு பண்ண இடமும் இருக்குது. சிறைக்கு போயிட்டு வெளில வந்து பிஜேபியோட இனிமேல் கூட்டணியே வைக்க மாட்டேன்னாரு, அப்போ ஸ்டாண்டு மாற்றினார். அதனால் இனிமேல் அவர் பேசுகிற ஒவ்வொரு அவரே கொஞ்சம் தடுமாறினார். ஆனால் இப்போ அவருடைய பேச்சு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆளுநரை கண்டிக்கிறதாகட்டும், அண்ணாமலை நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும், அதோடு நிறுத்துகிறார் வழிய பிஜேபி தங்களுடைய தவறுகளை இங்கே பண்ணாது, ஏன்னா அவர்களுக்கும் வாக்கு வேணும்னு பிஜேபியை வந்து மொத்தமாக இந்துத்துவாவாக ஆயிராத, ஏன்னா அவர் வந்து ஒரு திராவிட இயக்கத்திலேருந்து வந்தவர்னால அவர் அந்த கொள்கையில் கரெக்டாக தான் இருக்கார். நம்ம பார்க்குறோம் பிஜேபியோட கூட்டணி வேணும், ஏன்னா அவர் சர்வே ஆகணும். ஆனாலும் பிஜேபிகிட்ட ரொம்ப அவருடைய கொள்கைகள் ஆதரித்தா பின்னாடி நமக்கு பிரச்சனை வரும்னு ரொம்ப தெளிவாக தான் இருக்கார். நம்மை பொறுத்தவரையில்
டிடிவி தினகரன் மீது 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் ஒரு நெளிவு சுழிவு தெரிஞ்ச அரசியல்வாதி அப்படிங்கிறது நல்லாவே ஒரு பேச்சில் தெரியுது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவை கடுமையாக விமர்சிச்சிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் சாஃப்டாக பேசியிருக்கிறது. அனைவராலும் கவனிக்கப்படுகிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.